ஆப்பிளோட கிளீனிங் கிளாத் $19 பிரைஸ் பண்ணியும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போனது பெரிய கூத்தா இருந்தது. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா, இத பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம சக்சஸ் தானே. ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கு ஒரு துணி போகுதா, அதுவும் அந்த துணியை வந்து பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா $1 கூட பேராது, அதுல ஓரத்துல ஆப்பிள் லோகோவை போட்டு என்னையா நீங்க $19 விற்கிறீங்கன்னு கூட கேட்கறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதை மார்க் பண்றதுக்காக யாரு, சாம்சங் தான். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நாச்சு இருந்ததுன்னா அதுக்கு கிண்டல் பண்றதுக்கு வந்துருவான், அதுவே ஹெட்போன் ஜாக் ரிமூவ் பண்ணது கிண்டல் பண்றதுக்கு வந்தான். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான காரணம் கிடைச்சா உடனே நம்ம சாம்சங் வந்து அது அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ ஆப்பிள் அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கிறது தான் கூத்து. கிண்டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்களும் அதை அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெர்மனியில் நம்ம சாம்சங் மெம்பர்ஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 1000 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஜெர்மனியில் ஃப்ரீயாக கிளாத் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கிளாத் வந்து ஆப்பிள் கிளாத்தோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, அதே சமயம் இப்போ எல்லாருக்கும் டவுட் என்ன தருமாருது, அப்போ சாம்சங்கும் கிளீனிங் கிளாத் இன்ட்ரடியூஸ் பண்ணுவானோ அப்படின்னு கேட்குறாங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.